நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில லைவ் ஸ்ட்ரீமை பொறுத்தளவுல இரவு நேரங்கள்ல ஃபேக்டரி இயங்காது, எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு. இருந்தாலும் கல்லாப்பட்டியை பாதுகாக்கிறது ஃபேக்டரி முதலாளிகளோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்ததா லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் ஆன ட்ரூத் ஆர் டேர் நடக்குது. இதுல முதல்ல கலந்துக்கிறது நம்மளோட ஆயிஷா தான். ஆயிஷாவை பொறுத்தளவுல ஆயிஷாவுக்கு ட்ரூத் வருது. அந்த வகையில அவங்க கிட்ட கேட்கப்படுற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீட்டுல ரொம்ப மொக்க போடுறது யாரு அப்படிங்கிற கேள்விதான். நம்மளோட ஆயிஷாவை பொறுத்தளவுல மணியன் பேரை சொல்றாங்க அந்த வகையில மகேஸ்வரி வின் பண்றாங்க. அவங்களுக்கு லெட்ஜர் பட்ஜெட் பாயிண்ட் ஆன 200 பாயிண்ட் கிடைக்குது. அடுத்ததா நம்மளோட சிவின் கணேசன். சிவின் கணேசனை பொறுத்தளவுல அவங்களுக்குமே ட்ரூத் தான் வருது. அந்த வகையில அவங்க கிட்ட கேட்கப்படுற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் வீட்ல சுயநலவாதி யாரு அப்படிங்கிற கேள்விதான். அதுக்கு சிவினை பொறுத்தளவுல தனம் தான் சுயநலவாதி, டாஸ்க்னு வந்துட்டா அவளோட நலத்தை மட்டும்தான் அவ பாக்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களை பொறுத்தளவுல தனலட்சுமியோட பேரை எழுதவே இல்ல, அதிகப்படியா அசிமோட பேரை எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில சிவினும் அவுட் ஆயிடுறாங்க. இதுல கடைசியா விளையாட வர்றது நம்மளோட அசிம். அசிமை பொறுத்தளவுல அசீமுக்கு டேர் வருது. அந்த வகையில அவருக்கு கொடுக்கப்படுற டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீச்சல் குளத்துல 25 தடவை குதிக்கணும் அப்படிங்கறது. நம்மளோட அசீமை பொறுத்தளவுல அசால்ட்டா குதிச்சு எழும்புறாருங்க. அந்த வகையில அசீம் இந்த டாஸ்க வின் பண்றாரு. அவருக்கும் 200 மதிப்பெண்கள் கிடைக்குது. இந்த டாஸ்கை பொறுத்தளவுல சிவின் சொன்ன பதில் ரொம்பவே சூப்பரான பதில் அப்படின்னே சொல்லலாம். தனலட்சுமிக்கு அப்பமே முகம் மாறிடுது. இதை கண்டிப்பா தனலட்சுமியை பொறுத்தளவுல மறக்கலாம் மாட்டாங்க. மனசுலயே வச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் பழி தீர்ப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல. அதே மாதிரியே கல்லாப்பட்டில யாராவது கை வைக்கிறாங்களா, இதுல ஏதாவது பிரச்சனை வருதா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல தனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.